இன்றைய வாழ்வின் நல்வார்த்தை நாள் 2/7/2021 வெள்ளிக்கிழமை. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 9-13 முடிய. இன்றைய நாளுக்குரிய தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை வார்த்தை 13. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளின் நற்செய்தி வார்த்தைகள் தன் பணிக்கென்று சுங்க சாவடியில் அமர்ந்திருந்த மத்தேயுவை அழைக்கின்றார். பின்பு அவரோடு விருந்தில் பாவிகளோடும் வரி தண்டுபவரோடும் உணவு அருந்துவதை கண்ட பரிசேயர் கேட்ட கேள்விகளுக்கு, நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று இயேசு சொல்கிறார். பரிசேயர்கள் வரி தட்டுபவர்களையும் பாவ செயல் புரிபவர்களையும் ஒதுக்கவும் இழிவாக நினைக்கவும் செய்பவர்கள். ஆனால் தங்களை மட்டும் நீதிமான்களாய் காட்டிக்கொண்டு போலியாக வாழ்ந்து வருகின்றவர்கள். இயேசு ஒரு போதகர் என்றும் அவர்கள் அறிந்தவர்கள். இவர் இப்படி செய்கிறாரே என்று நினைக்கிறார்கள். நம் பாவங்களிலிருந்து மீட்கத்தான் நம்மை தேடி வந்தவர். இரக்கத்துடன் மீட்கெடுத்து நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மனம் திரும்ப அழைத்தவர்தான் நம் இயேசு. ஓசையா 6:6 கூட, உண்மையாகவே நான் விரும்புவது பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதனால்தான் இதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று பரிசேயரை பார்த்து அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் விரும்புவது இரக்கத்தை தான். லூக்கா 19:1-9 முடிய நாம் வாசித்து பார்த்தால், சக்கேயு என்ற வரி தண்டுவோரின் தலைவனாக அவன் இருந்தாலும் அவன் குட்டையாக இருப்பதால் இயேசுவின் வருகையைக் கண்டு அத்தி மரத்தில் ஏறி நின்று காண்கிறான். அப்போது இயேசு அவனிடம், இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்ல அவன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறான். அங்கு நின்றிருந்த கூட்டத்தில் இருந்தவர்கள், இவர் பாவியோடு தங்கப் போகிறாரே என்று முணுமுணுத்து பேசுகிறார்கள். அப்போது இயேசு, இழந்து போனதை தேடி மீட்கவே மனுமகன் வந்துள்ளார் என தெளிவாக சொல்கிறார். சக்கேயும் தன் பாவங்களிலிருந்து மனம் மாறி இயேசுவின் இரக்கத்தை பெறுகிறான். ஆம், நம் ஆண்டவராகிய இயேசு பாவிகள் மேல் இரக்கம் காட்டுபவர், பாவங்களிலிருந்து நமக்கு மன்னிப்பு அளிப்பவர் என்று நம் திருவிவிலியத்தில் பல பாகங்களில் இடங்களில் நாம் வாசித்திருக்கிறோம். எரேமியா 31:20 கூட, உனக்காக என் இதயம் ஏங்கி தவிக்கின்றது, திண்ணமாய் நான் உனக்கு இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். உண்மைதான், நாம் பாவ சூழ்நிலைகளில் அகப்பட்டு தவிக்கும் போது இறைவனின் இரக்கத்தை நாம் நாடிடுவோம். அவருடைய இரக்கம் திண்ணமாய் நமக்கு கிடைத்திடும். நாமும் நல்ல நன்மையான செயல்கள் இரக்கத்துடன் செய்திட முடியும். ஜெபம். இரக்கத்தின் உற்றான இறைவா, நாங்கள் பல வேளைகளில் பாவத்தில் விழுந்து இரக்கமற்ற செயல்களால் உமக்கு நாங்கள் வருத்தத்தை வருவித்திருக்கிறோம். ஆனாலும் நீர் இரக்கமுள்ள தெய்வம். நீர் திண்ணமாய் எங்கள் மேல் இரக்கம் காட்டுபவர். பாவிகளை மீட்க உலகத்திற்கு வந்த இறைவா, எங்களுடைய இரக்கமற்ற செயல்களில் நாங்கள் மனம் திரும்பி நல்ல இரக்கமுள்ள செயல்கள் செய்பவராய், உமது பெயரை நாங்கள் மாற்றி படுத்தவர்களாய் இருந்திட நீர் எங்களை ஆசீர்வதியும் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும்படியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குழந்தைகள் விவிலிய கதைகளில் நாட்டம் கொண்டு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பைபிள் ஸ்டோரி வித் அனிமேஷன், அதோடு நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கும் உங்களுடைய முழு ஒத்துழைப்பும் ஆதரவையும் நாடுகிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவன் நம்மோடு. நன்றி.